ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக் பண்ணி ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு வெனஸ்டே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ப்ரிடிக் பண்ண ட்ரேட் பண்ண ஷீட் இது தான். இந்த ட்ரேட் பண்ண ஷீட் படி நம்மளுக்கு R1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுனது ஒரு 12:05 போல தான். ஸோ அந்த டைம் நம்மளோட என்ட்ரி பிட்வீன் க்ரைட்டேரியாவை அது சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால 48,294.2 நம்மளுக்கு என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்து அப்பர் சிபிஆர் லெவலுக்கு பக்கம் 48,128 ஆன டார்கெட்டை ஒரு 110 போல் ஹிட் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டில் போய் லோவர் சிபிஆர் லெவல் பக்கம் ஒரு க்ரீன் கேண்டல்லாம் ஃபார்ம் ஆனது. பட் க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் நம்ம அங்கே என்ட்ரி ஏற்க மாட்டோம். ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்மளுக்கு ஃபேவர் இல்லைங்கிறத நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இதனால் ஒரு ட்ரேட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி வந்தது. ஸோ அந்த ஒரு ட்ரேடில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 166.2 நம்மளுக்கு க்ரெடிட்டாக கிடச்சிருக்கும். ஸோ ரேஞ்ச் போன் மார்க்கெட்னால ஒரு லாட் தான் நம்ம வாங்கியிருப்போம். ஸோ ஒரு லாட்டுக்கு 2,493 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இன்றைக்கி கிடச்சிருக்கும். இப்போ நாளைக்கான ட்ரேட் பண்ண ஷீட்டாக க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கல்குலேட் பண்ணுறது மூலயமா நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமாங்கிறது ப்ரிடிக் பண்ணிட முடியும். கல்குலேட் பண்ண சிபிஆர் லெவல் வச்சு பார்க்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் 48,154.2 அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் 48,134.8. சிபிஆர் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 19.4. இது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுறதுனால நாளைக்கு ட்ரேட் செட்டப் பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக நம்ம க்ரியேட் பண்ணணும். அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறது 9:30 மேலே நம்மளுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா தாராளமாக நம்ம என்ட்ரி ஆகலாம். சினாரியோ 1, 3 மினிட்ஸ் கேண்டிலோ 5 மினிட்ஸ் கேண்டிலோ சப்போர்ட் ஜோன்லேருந்து மேல் நோக்கி வந்து எப்போ லோவர் சிபிஆர் லெவலெலாம் பிரேக் பண்ணி அப்பர் சிபிஆர் லெவலை எப்போ பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்தி மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான R1 நம்ம டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே அப்பர் சிபிஆர் லெவலுங்கிறது 48,154.2 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 48,164.2 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டான R1 48,287 நம்ம எய்ம் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது அப் ட்ரெண்டில் டார்கெட் இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே போகிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த 45 பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸில் 45-60 ரேஞ்ச் ஆவரேஜாக மூவ் ஆகும். ஸோ அதில் மினிமம் லெவலான 45 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 48,109.2 நம்ம ஸ்டாப் லாஸாக இங்கே மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2.2 இருக்குது. ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.5 மேலே இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1 நடுவில் ஓப்பன் ஆகி மேல் நோக்கி போய் எப்போ R1 பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்தி மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான R2 நம்ம டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R1ங்கிறது 48,287 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே அந்த க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் 48,297 நம்மளுக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டார்கெட்டுங்கிறது R2 48,448 நம்ம எய்ம் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்ம என்ட்ரியான R1லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 48,242 நம்ம ஸ்டாப் லாஸ் அங்கே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 2.7 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவலான R3, R4, R5 லெவல்ஸ்லாம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். சினாரியோ 3, ஒருவேளை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து ஓப்பன் ஆகி கீழ் நோக்கி வந்து அப்பர் சிபிஆர் லெவல்லாம் பிரேக் பண்ணி எப்போ லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே லோவர் சிபிஆர் லெவலுங்கிறது 48,134.8 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ட்ரி ஆகிறது 48,125 நம்ம என்ட்ரி ஆகுறோங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S1 ஆன 47,985 நம்ம எய்ம் பண்ணணும். ஸ்டாப் லாஸுங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் என்ட்ரியான லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து 45 பாயிண்ட்ஸ் மேலே போடணும். அப்படி பார்க்கும்போது 48,180 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 2.5 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு நெக்ஸ்ட் லெவலான S2, S3, S4 லெவல்ஸ்லாம் நம்ம எய்ம் பண்ணணும். சினாரியோ 4, ஒருவேளை மார்க்கெட்
லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1க்கும் மிடில் ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்டில் வந்து எப்போ S1 பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ, க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டைப் ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான S2 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே S1ங்கிறது 47,985 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே அந்த ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் 47,975 நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டார்கெட்டுங்கிறது S2 47,843 நம்ம எய்ம் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது டவுன் ட்ரெண்டில் டார்கெட் இருக்குது. ஸோ என்ட்ரியான S1லேருந்து 44 பாயிண்ட்ஸ் மேலே போடுற மாதிரி இருக்குன்னா 48,030 நம்ம ஸ்டாப் லாஸாக இங்கே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 2.4 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவலான S3 S4 S5 லெவல்ஸ்லாம் கண்டினியூஸாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு ஹிட் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும். அண்ட் S3, S4, S5 லெவல்ஸ் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அதை அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி மார்க்கெட் ஒருவேளை 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் கேப் அப்போ கேப் டவுனாக ஆணுச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடை இனிஷியேட் பண்ணணுங்கிறத இந்த ஸ்லைடில் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஒரு நிமிஷம் இதை பாஸ் பண்ணி நிதானமாக படிச்சுட்டு ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் கேப் அப்போ கேப் டவுனாக ஆணுச்சுன்னா இதில் இருக்க மாதிரி ட்ரேடை இனிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.